வணக்கம் மக்களே, வெல்கம் டு பதுவன் பவ் விலாக்ஸ். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு இதுதான். இது அமைஞ்சிருக்க இடம் மூகாம்பிகை நகர். இது திருவண்ணாமலைந்து வெள்ளூர் போகிற வழியில் கோட்டம்பாளையம்ன்ற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. வீட்டோட அளவு, வீட்டில் எத்தனை பெட்ரூம்ஸ் என்னென்ன இருக்குன்றதை ஃபர்தர் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் கேட் வித் ரேம்போட பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட பார்க்கிங். பார்க்கிங் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. வீட்டோட ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க வித் டேப் கனெக்ஷனோட. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் காம்பினேஷன், டார்க் எல்லோ வித் டார்க் ப்ரௌனில் கொடுத்துருக்காங்க வித் ஸ்பாட் லைட்ஸ். நைட் டைமில் பார்த்தா நல்லாயிருக்கும். இந்த வீட்டோட மனை வடக்கு பார்த்த மனை. வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த வாசல் வச்சு அமைஞ்சிருக்கு. வீட்டுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சம்ப் இருக்குது. சம்ப் டோட கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா 8000 லிட்டர் கெப்பாசிட்டி. பக்கத்தில் போர்வெல். டோட்டல் 460 அடி கிட்ட போட்டிருக்காங்க போர். இந்த ஏரியாவில் எதுவும் தண்ணி பிரச்சனை எதுவும் கிடையாது. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பார்க்கிங் இது, பார்க்கலாம். ஸோ வீட்டோட ஃப்ரண்ட் மெயின் டோர், மெயின் டோர் டீ குட்டில் வாசலும், டீ குட்டில் மெயின் கதவும் அமைஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதும் வீட்டோட மெயின் ஹால், ஹால் பார்க்கலாம். நல்ல கலர் காம்பினேஷனில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால். ஒன் சைடு வால் டிசைன் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங். ஸோ ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா லைட் கலர் கொடுத்து பார்டர் வந்து டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க ப்ரௌனில். ஸோ நல்ல ஒரு ரிச் லுக் எடுத்து கொடுக்குது. ஹால்லேருந்தே ஓப்பன் கிச்சன், நல்ல ஒரு மாடியுலர் ஓப்பன் கிச்சன். ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜை ரூம் அமைஞ்சிருக்கு. இன்னர் ஸ்டேர்ஸ் வழியாக டெரஸ் அக்சஸ் பண்ணுறவங்க, டெரஸ் கீழே டிவி கேபினெட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கிட்ஸ் பெட்ரூம். கிட்ஸ் பெட்ரூம் வீட்டோட எல்லா ரூம்ஸோட டோர்ஸ் எல்லாமே ரெடிமேடு டோர்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு 2 டோர் விண்டோ வச்சுருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஸோ வீட்டோட ரூமோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா வால் ஷெல்ஃப் இருக்குது, மல்டிலேயர் வால் ஷெல்ஃப் வித் ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது. கிட்ஸ் பெட்ரூம் அட்ஜஸண்ட்டாக பக்கத்தில் காமன் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு, பார்க்கலாம். இன்னும் ஸ்டாக்கேஸ் ஹேண்டில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்ஸ் கீழே வந்து டிவி கேபினெட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஓப்பன் கிச்சன். கிச்சனோட வால்க்கு எல்லாமே டீசெண்டான டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு மல்டிலேயர் ஷெல்ஃப் இருக்குது, ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது. கிச்சன் டேபிள் டாப் சி ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட பூஜை ரூம். பூஜை அறை பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஸோ கஸ்டமர் வாங்குறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வுடன் கேபினெட் டிசைன் பண்ணி ஃப்ரேம்ஸ் ஃபோட்டோஸும் வச்சுக்கலாம். ஸோ நல்ல ஸ்பேஷியஸான பூஜை ரூம். அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் வால் பார்த்திங்கனாலும் அதேமாதிரி 3 சைடு 1 கலர் கொடுத்து யூனிக்காக, ஒரு சைடுக்கு ஒரு நல்ல டார்க் கலர் கொடுத்துருக்காங்க. அது ரூமோட லுக்கு நல்லா கொடுக்குது. வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா 2 டோர் விண்டோ வச்சுருக்காங்க. ஓடிஎஸ் மெத்தடில் ஏர் சர்க்குலேஷன் நம்மளை வெளிச்சமாக வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா க்ரில் ஒர்க் பண்ணி ஓடிஎஸ் இருக்குது. இந்த ரூ இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. பாத்ரூமோட ஃபிட்டிங்ஸ் சானிடரி எல்லாமே வந்து பிராண்டடில் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசின், ஷவர், டேப் எல்லாமே சானிடரி, இது எல்லாமே வந்து பிராண்டடில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வால் டைல்ஸ் நல்லா டீசென்ட் லுக்கில் இருக்குது. ஆன்டி ஸ்லிப்பரி ஃப்ளோர் டைல்ஸ் கொடுத்து பிவிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாத்ரூமுக்கு. இந்த வீட்டோட ஹால் வியூ வந்து எந்த ரூம் கிச்சன்லேருந்து பார்க்கும்போது நல்லா ராயல் ரிச் லுக்கில் இருக்குது. இப்போ நாம் பார்க்குறது கிச்சன். கிச்சன் பக்கத்திலே பேக் சைடுக்கான டோர் இருக்குது. பேக் சைடில் வந்து நம்ம வாஷிங் மிஷின் எல்லாமே பண்ணிக்கலாம். இது கிச்சனோட வால் ஷெல்ஃப் பார்க்குறோம். ஸோ வாஷ் பேசின், நம்ம வாஷிங் மிஷின்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது பேக் சைடு ஏரியா. ஸோ ஓடிஎஸ் மெத்தடில் நமக்கு வென்டிலேஷன் ஏர் சர்க்குலேஷன் மெத்தட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தா வியூ, ஹால் வியூ வந்து நல்லாவே இருக்குது எல்லா ரூம்ஸ்லேருந்தும். இப்போ வாங்க நம்ம வீட்டோட மாடிக்கு போகலாம். ஸோ ஸ்டேர்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட் ஸ்டோனில் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து நல்லா இருக்குது கலர் பார்க்கும்போது.
டெரஸ் டோர் உடனில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம். அப்போது இந்த வீடு சுற்றி நிறையா வீடுங்க இருக்குது. இது ஒரு நல்ல அமைதியான காற்றோட்டமான பிளேஸும் கூட, இடமும் கூட. ஸோ நல்ல ஒரு அமைதியான இடம், நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டு வருது. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட்டு ஸ்ட்ரீட் பார்க்கலாம், ஸ்ட்ரீட் வியூ. இதோட சரௌண்டிங்கில் பார்த்தா நிறைய வீடுங்க பார்க்கலாம். ஸோ விருப்பம் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள், வீட்டோட பிளான் நான் வாங்கித்தரேன். ஸோ நம்ம சைட்டு விசிட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பேசலாம். கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49 lakhs, நெகோஷியபிள் தாங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது டெரஸ் வியூவிலிருந்து இந்த ஓடிஎஸ் கிரில் ஒர்க் எப்படி பண்ணியிருக்காங்க பார்க்குறோம். வீட்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மூகாம்பிகை நகரோட ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்டு பார்க்கலாம். ஸோ நிறைய வீடு சுற்றி வீடுங்க நிறைய இருக்குது, நிறைய வந்துட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அகைன். பை பை.